நான் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அது அப்படியே பவுன்ஸ் ஆகுது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள அதோட லேயர்ஸ் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஜீப்ரா கேக் மாதிரியே இருக்கும். உள்ள உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இது டீ டைமுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான கேக். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு நம்ம க்ரீமோ இல்லை ஃப்ராஸ்டிங்கோ எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இது பர்த்டே பார்ட்டிஸ், ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான கேக். இது நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.